நான்காவது வாரம் பேசுவேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து டாக்டர் அம்பேத்கர் நேர்காணல்கள். இது மொழியாக்க செஞ்சுக வந்து பிரபாகரன் ப. சாந்தகுமார். இந்த புத்தகத்தில் உள்ள இது உள்ளடக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்குன்னா, காந்திக்கும் பாபா சாஹிப்க்கும் உரையாடல் பற்றி தான் இந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த புத்தகத்தை வந்து படித்து பார்த்ததுல வந்து இன்னும் பாபா சாஹிப் பற்றியும் காந்தி பற்றியும் அதிகமாக தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஃபஸ்ட்டு நான் புத்த சொல்லி என்னோடய கருத்தை சொல்லிட்டு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். பாபா சாஹிப்பை வந்து 1944 வந்து பெர்வெலி நிக்கோலஸ் அப்படின்றவர் வந்து பாபா சாஹிப் போய் நேர்காணல் எடுக்க போகிறாரு. அவர் வந்து இந்தியா மீதான தீர்ப்பு வசனரின் உறுப்பினர். அவர் வந்து லண்டனை சேர்ந்தவர். அவர் தான் பாபா சாஹிப் கிட்ட நேர்காணல் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் நேர்காணல் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அவர் பாபா சாஹிப் பற்றி சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு. அவர் எல்லா இந்த தொழிலாளர் உறுப்பினரும் சரி, இது மாதிரி எல்லா ஒரு மக்களோட உறுப்பினராக இருந்து ஒரு தலைவராக பாபா சாஹிப் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற அறிவாளிகளை ஒருத்தர் வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாபா சாஹிப் பற்றி பெருமை நிறைய விஷயங்கள் கூறுகிறாரு. அதுக்கு அம்பேத்கர் மற்றவங்கக்கிட்ட ஒரு மேடையிலும் சரி, ஒரு வட்டமேசை மாநாட்டிலும் சரி, ஒரு சின்ன கூட்டத்திலையும் சரி, அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய கருத்து வந்து மக்கள் மனசில் வந்து எப்படி பதியுதோ அது பற்றி வந்து இவர் வந்து அதிகமாக கருத்து சொல்லியிருப்பார். அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். இப்போ வந்து ஒரு கரண்ட் வந்து இப்போ கரண்ட் கொடுத்தோடனே எப்படி வீட்டுக்கு டக்குன்னு வந்து மின்சாரம் பாயுது. அந்த அளவுக்கு பாபா சாஹிப்போட கருத்து மக்கள் மனசில் போய் ஒரு மின்சாரம் பாயிற மாதிரியும் அவரோட கருத்து வந்து நல்லா தெளிவாகவும் நல்லா எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் அவரோட கருத்து வந்து போய் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்படி பேசினு இருக்கும்போது பாபா சாஹிப்பை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவர் எல்லா நாடுலேயும் பேசும்போது இந்து பற்றியும் சாதி வன்கொடுமை பற்றியும் தீண்டப்படாதவர்களை பற்றி அதிகமாக பேசுவார். அப்படி பேசும்போது இந்து பற்றி பேசும்போது மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக வந்திருக்கும். எப்படி இருந்தாலும் இந்துவாதிகள் இங்கே வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ இந்து பற்றி பேசும்போது பாபா சாஹிப் மேலே வந்து இந்து எதிர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் மேலே நிறைய தூண்டப்பட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு இவர் இதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாபா சாஹிப் சொல்கிறாரு, என்னுடைய கருத்து என்னோடய திட்ட மைய கருத்து வந்து இந்து மதமே இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்னுடைய பாதை எதுவோ அது நோக்கி தான் நான் போகிறேன்னு கட்டி, இப்போ என்னுடைய கருத்து வந்து இந்து மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் வந்து அவங்கக்கிட்ட உரையாடுறாரு. இந்த மாதிரி உரையாடும் போது இதுக்கு நான் சொன்னதுக்கு வந்து காந்தி இதுக்கு வந்து திருப்பு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாபா சாஹிப்க்கு பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு வந்து நீங்கள் இந்து மதத்தையும் இந்து சாதியும் நிலையாக வெறுக்கிறீங்க, எங்களை நம்புங்க, எங்கள் இந்து மதத்தையும் எங்கள் இந்து சாதிகளும் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து பாபா சாஹிப் கிட்ட சொல்லுவார். அது பாபா சாஹிப் சொல்லுவார், நீங்கள் எங்கள் பரம்பரை எதிரியாச்சு, நாங்கள் எப்படி உங்களை நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் வந்து ஒரு மாதிரி காந்தி வந்து சொல்லுவார். அதுக்கு அம்பேத்கர் வந்து காந்திக்கு ஒரு சின்ன உதாரணம் மாதிரி சொல்லுவார். எல்லா அப்போ அவங்களாம் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன கிராமத்தில் ஒட்டிங்கு போய் வாழறாங்க. அப்போ அவங்கள நான் வந்து உயர்த்தணும், எல்லா உரிமையும் அவங்களுக்கு கிடைக்கணும், எல்லா சமமான உரிமையும் அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து என்னோட விருப்பம் என்னோட கருத்தனை தவிர இந்து மதம் அப்படின்ற கான்செப்ட் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதுதான் காந்தி கிட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்கிறாரு. நாங்கள் வந்து இப்போ ஆங்கிலேயர் அரசர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால காந்தி என்ன சொல்கிறாரு, ஆங்கிலேயர்களால் அடிமைப்பட்டு இருக்கிறோம், ஆங்கிலேயர்கள் வெளியேறுன்னு அதுக்கு ஒரு உண்ணாவிரதம் ஆரம்பிப்பார். அப்போ இந்த மாதிரி சொல்லும் போது பாபா சாஹிப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெளியே போயிட்டா, இந்தியாவை விட்டு வெளியே போயிட்டா, இங்கே இருக்கிற தீண்டப்படாத மக்களுக்கும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளும் பாதுகாப்பும் இங்கே அவங்க வெளியே போயிட்டா கிடைக்காது. அப்போ அவங்க இருந்தாதான் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு எல்லா உரிமையும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ காந்தி வந்து எந்த அளவுக்கு யோசிச்சு அவர் ஒரு பிளான் போட்டு, இவங்க வெளியே போயிட்டா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, இவங்க இருந்தால் இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல தானே அவர் வந்து இப்போ எப்படி சொல்றது பேச்சை மாத்துறாங்க. ஒரு கூட்டணியாக சேர்ந்து
வெள்ளையடை வெளியேறு அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வராங்க. அப்ப பாபா சாஹிப் வந்து சொல்றாரு, இவங்க வெளியே போனா அவங்க வெளியேறதுக்கு நான் எப்பவுமே அனுமதிக்க மாட்டேன், அவங்கள விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திகிட்ட சொல்றாரு. அப்புறம் வந்து இந்த ஐரோப்பாவில வந்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான கொடுமைலாம் நடந்திருக்கு போல, அந்த கொடுமையை விட இந்தியாவுக்கு நடக்கணும்னா, இந்தியாவில இருந்து போகணும்னா அதுக்கு ஆங்கிலேய அரசர்கள் வந்து இந்தியாவில் இருந்தாதான் எங்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் கிடைக்கும், அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா ஐரோப்பில் நடக்கிற எப்படி ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுமைகள் நடக்குதோ அதை விட இரண்டு மடங்கு எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாபா சாஹிப் சொல்கிறாரு, காந்தி வந்து ஃபஸ்ட்டு டைம் சந்திக்கும் போது 1929 வந்து ஃபஸ்ட்டு மாநாட்டில் சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும் போது அப்புறம் இரண்டாவது மாநாட்டு நடக்குது. அப்புறம் இரண்டாவது மாநாடு நடக்கும் வட்டமேசி மாநாடு நடக்கும் போது தான் பாபா சாஹிப் வந்து காந்தி கூட வந்து எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. 1929 சந்திக்கிறாரு. அப்புறம் இரண்டாவது வட்டமேசி மாநாடு நடக்கும் போது அப்பயே காந்தி எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு, வாக்குவாதம் பண்ணி எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பூனா ஒப்பந்தம் நடக்குது. அந்த பூனா ஒப்பந்தம் நடந்து முடிஞ்சிட்டு பிறகு காந்தி போய் பாபா சாஹிப் கிட்ட சொல்றாரு, நான் உங்களை சந்திக்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் சொல்றாரு, சரி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சந்திக்க போகும்போது காந்தி வந்து சிறையில இருக்கிறாரு. ஆனா அது எதுக்கு இருக்கிறாருன்னு தெரியல, சிறையில இருந்தாரு. அதுக்கப்புறம் நேர்காணல் எடுக்கும்போது பாபா சாஹிப் கிட்ட வந்து பாபா சாஹிப் சொல்றாரு, ரெண்டு முறையும் நான் தான் காந்தியை சந்திக்க போனேன் தவிர அவர் வந்து என்னை சந்திக்கல, நான் தான் அவர் தேடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லின்னு இருக்கும் போது பக்தர்கள் அத பின்னாடியே எப்பவுமே இருப்பாங்கல்ல, அவங்க அவரு கூட இருக்கிற நண்பர்கள் இவங்கெல்லாம் காந்தியை வந்து ஒரு மகாத்மா அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அவங்கள வந்து எப்பயுமே மகாத்மா மகாத்மான்ற ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்கல்ல, அது வந்து பாபா சாஹிப் வந்து மறுக்கப்படுறாரு. அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு அவருக்கு நீங்கள் மகாத்மா பட்டம் கொடுக்குறீங்க? இப்போ நம்ம ஜோதிராவ் புலே எடுத்துக்கலாம், அவர் பெண்களுக்காக நிறைய உரிமைகள் செஞ்சுருக்கிறாரு, பெண்களுக்காக நிறைய பண்ணியிருக்கிறாரு, பெண் கல்வி கொடுத்துருக்காரு, இந்த அதெல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறாரு, அவருக்கு அதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு, மகாத்மா ஜோதிராவ் புலேன்ற ஒரு தகுதி அவருக்கு. ஆனால் இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மக்களுக்கு ஏதாச்சும் செஞ்சாரா, இல்லை சீர்திருத்தா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சாரா, இல்லை சமூகத்துக்காக ஏதாச்சும் ஒரு தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் செஞ்சுருக்கிறாரு தவிர அவருக்கு எப்படி மகாத்மான்ற ஒரு பட்டம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் கேட்குறாரு. அதுக்கு அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு புரியல இது, நீங்கள் உங்களுடைய கருத்தில் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. காந்தி வந்து சந்திச்சு அவர் கூட வாக்குவாதம் பண்ணும் போதே ஒருத்தவங்க கூட நம்ம பேசும்போது அவங்களுடைய சுயரூபம் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி இவர் காந்தி கிட்ட ஃபஸ்ட்டு வாக்குவாதம் பண்ணும் போதே அவருடைய வெளி உணர்வு எப்படி இருக்குது, அவருடைய உள்ளுணர்வு எப்படி இருக்குது, அவருடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பாபா சாஹிப் வந்து தெரிஞ்சிடுச்சு. அப்படி தெரியும் போது அவருடைய எண்ணம் அவருடைய வெளியே எப்படி இருக்கிறாரு உள்ளே எப்படி இருக்கிறாருன்னு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் மகாத்மான்னு மற்றவங்க கூப்பிடும் போதோ இல்லை அவர் கூட இருக்கிற இந்த பக்தர்கள்லாம் சொல்லும் போதோ அதை நான் சுத்தமாக மறுக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் பாபா சாஹிப் வந்து அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. காந்தி வந்து மக்கள் மனசில் இன்னமும் இருக்கிறாருன்னா இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, இந்த காங்கிரஸ் கட்சி வந்து இந்த காலண்டரில் பிறந்த நாள் அப்படின்ற ஒன்று போட்டு மக்கள் மனசில் அடிக்கடி காந்தி பிறந்த நாள் அரசு விடுமுறை இப்படி அடிக்கடி மக்கள் மனசில் வந்து ஞாபகப்படுத்தி காந்தியோட வாழ்க்கை வரலாறு தப்பாக சொல்லி அவர் தான் போராடினார் இந்த மாதிரி வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லி மக்கள் மனசில் இன்னும் காந்தி வந்து உயிர் விட்டுப்படுறாரே தவிர அவர் வந்து எதுவுமே செய்யலை எதுவுமே பண்ணலன்னு மக்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு போட்டியாளர்கள் வந்து கேட்குறாங்க, அப்பத்திலிருந்தே காந்தி இதெல்லாம் செஞ்சாரு அதெல்லாம் செஞ்சாரு ஒரு நிலையாச்சு இருக்குல்ல இது செஞ்சாரு காந்தி அப்படின்னு அது கூட உங்களால் உணரும் இல்லையா, ஏன் அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்கள் காந்தி இது செஞ்சாருன்னு அப்படின்னு கேட்கும்போது பாபா சாஹிப் சொல்கிறாரு, அப்படி எதுவும் தான் அவர் செய்யலையே நான் எப்படி அவர் செஞ்சாருன்னு நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா அவர் வந்து அதான் தன்னுடைய சுயநலம் தன் கூட இருக்கிறவங்களுக்கு நலனை கருதி மட்டும்தான் செஞ்சுக்கிறாரே தவிர மக்களுக்காகவும்
தனியாக சமூகத்துக்காகவோ எதுவுமே செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் சொல்கிறாரு. காந்தி வந்து ரெண்டு பத்திரிகை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த பத்திரிகை வந்து தி ஹரிஜன் என்ற ஆங்கில பத்திரிகையும், அதுக்கு முன்பே இந்தியா என்ற மற்றொரு குஜராத்தி மொழியிலையும் பத்திரிகை எழுதிக்கிறாரு. அதுக்கு அப்புறம் தீனபந்து என்ற ஒரு பெயரிலும் பத்திரிகை எழுதியிருக்கிறாரு. அம்பேத்கர் வந்து சொல்றாரு, இவர் எழுதியிருக்கிறார்ல இந்த பத்திரிகையெல்லாம் படிச்சு பார்த்தா வந்து உங்களுக்கு காந்தி பத்திய சுயரூபம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொரு பத்திரிகையில வந்து சாதி முறைக்கும் தீண்டாமைக்கும் தம்மை எதிரானவர் என்பது போன்று சொல்வார். அதாவது சாதிக்கும் தீண்டாமைக்கும் இதுக்கெல்லாம் சேர்த்து தீண்டதாக்காதவர்கள் வந்து சாதிக்கு எதிரானவர்கள் மாதிரி அந்த பத்திரிகையில வந்து குறிப்பிட்டு சொல்ற மாதிரி பாபா சாஹிப் சொல்லியிருப்பாரு. அப்போ காந்தி வந்து மற்றவங்க கிட்ட ஒரு கூட்டத்தோட எப்பயுமே சுற்றி நிற்கும் போது மற்றவங்கிட்ட சொல்வார்ல, நான் இது பண்ணேன் அது பண்ணேன் எப்பயுமே உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஜனநாயகத்தில் அப்படி நடிச்சு தான் இருக்கிறாரே தவிர அவர் உண்மையுமே ஒரு சாதாரணமாக மனிதனாக கூட அவர் இந்த இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காந்தியை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா குஜராத்தில் ஒரு மொழியில் குஜராத்தி மொழியில் அவரை பற்றி இருக்குது, அது நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவர் படித்து பார்க்கும்போது இந்தியாவை வந்து எப்படி பின்தள்ளுறாரு, அந்த வர்ணாசிரமம் இருக்குல்ல அது வந்து எப்படி இந்தியாவை பின்தள்ளிட்டு வர்ணாசிரமத்தை எப்படி முன்ன வைக்கிறாரு, இப்படி படித்து பார்த்தாலே உங்களுக்கு காந்தியோட சுயரூபம் வந்து தெரியும். அந்த நூல் வந்து குஜராத்தி மொழியில் வந்து அந்த நூல் வந்து இருக்கு, அது வந்து படித்து பாருங்க, அது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே காந்தி பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு பேட்டி எடுக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க, அப்படின்னா காந்தி வந்து அந்த கடவுள் அப்படின்றவங்களுக்கும் தீண்டப்படாத அவர்களுக்கும் இது சம்பந்தமா அவர் இருந்தாரா, கடவுள் தீண்டத்தகாதவர்கள் இதுக்கு இடையில காந்தி வந்து ஒரு இதுவா இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு பாபா சாஹிப் சொல்றாரு, இது ஒழிக்கப்பட வேண்டியதுதான், தீண்டாமை வந்து இருக்கக்கூடாது, எல்லாருமே அவங்களுடைய உரிமையோட அவங்க சுதந்திரமா சமமா எல்லாருமே சமமா இருக்கணும்ன்ற ஒரு கருத்து தான் பாபா சாஹிப் ஒருத்து. இந்த தீண்டாமை வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பாபா சாஹிப் சொல்றாரு. இந்த தீண்டாமையை ஒழிக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாருக்குமே இந்த சமூகத்துல அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு யாருமே இங்க அக்கறை எடுத்து அது தடுக்கவும் இல்லை, தடுக்கிற மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டு பாபா சாஹிப் சொல்லுவாரு. அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு, இப்ப எங்க மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ கேட்கறவங்க கிட்ட சொல்லுவாரு, ஒரு எங்களுக்குன்னு ஒரு நிலையே இல்லை, தண்ணி எடுத்துன்னு வர முடியாது, நாங்களும் ஒரு வாழ்க்கையில முன்னேனா எங்களுக்குன்னு ஒரு படிப்பறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்படி வேணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட சொல்றாரு, எங்க மக்களுக்கு வந்து உரிமைகள் வாய்ப்புகள் இந்த மாதிரி எல்லாமே எல்லாத்துலேயுமே சமமா வந்துச்சுன்னா எங்க மக்கள் வந்து அதை பாதுகாத்து வச்சுப்பாங்க, இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு படிப்பறிவு வரும்போது நம்மளுக்கு தெரியல அடுத்த படி இப்படி போகணும் அடுத்த படி இப்படி போகணும் அந்த மாதிரி எங்க மக்களுக்கு வரும்போது அவங்க பாதுகாப்பை சேஃப்டி பண்ணிப்பாங்க பாதுகாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் ஆனா இதெல்லாம் இந்த நிலமெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற ஒரே கான்செப்ட் தான் காந்தியோட அந்த எண்ணம், இது மாதிரி எதுவுமே வரக்கூடாது, இது இவங்க முன்னேறிட்டா அப்புறம் நம்மளை விட முன்னேறிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துல வந்து காந்தி இதுக்கு வந்து மறுக்கப்பட்ட எதுவுமே உங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் போட்டியாளர்கள் அதான் அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க, இந்த கோயில் நுழைவு நோக்கத்தோடு மட்டும்தான் காந்தி இருந்தாரா, அதாவது இந்த தீண்டத்தகாதவர்கள் வந்து இந்த கோயில் உள்ளெல்லாம் இருக்கு பார்த்தியா அது உள்ளெல்லாம் போகக்கூடாது, இந்த கோயில் விஷயமான சம்பத்தில் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அம்பேத்கர் சொல்றாரு, பாபா சாஹிப் சொல்றாரு, ஆமாம் அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட்டு தீண்டத்தகாதவர்கள் வந்து கோயில் உள்ள போகக்கூடாதுன்னு அவர் தான் ஃபர்ஸ்ட்டு அந்த எதிர்ப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நம்ம தீண்டத்தகாதவர்கள் வந்து இப்போ இந்த கொடுமையை நம்மளால தாங்க முடியல, இந்த எப்படி தண்ணி எடுத்துனா கூட நம்மளுக்குன்னு ஒரு நிலை இல்லை இந்த மாதிரி கொடுமையிலே தாங்க முடியாது இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு கோவில், எங்கள் மக்களுக்கு எதுக்கு கோவில், இது கோவில் இருந்தால் என்ன இல்லைனா என்ன, நான் உள்ளே போனால் என்ன போகலாம் என்ன, எங்களுக்கான சமமான உரிமை கிடைச்சாலே எங்களுக்கு போதும், ஆனால் எங்கள் மக்கள் கோவிலை வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் வந்து சொல்லுவார். வந்து
தீண்டத்தகாதவர்கள் வந்து எப்படியாச்சும் சேர்த்துடணும். ஏன்னா அது உள்ளே சேர்த்துட்டா நம்ம அவங்க பேச்சு கேட்டுக்கின்னு இருப்போம்ல. அதனால காந்தியோட எண்ணம் ஃபர்ஸ்ட் என்னன்னா காங்கிரஸ் கட்சி உள்ள சேர்த்துட்டா அவங்க நம்மளுக்கு எப்பயுமே அடிமையா இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து காந்திக்கு இருந்துச்சு. அப்புறம் அமெரிக்காவில் வந்து கருப்பின மக்களுக்காக போராடிய ஆஸ்வால்ட் கேரிசன் கிரிகார்ட், அவர் போன்ற காந்தி எப்பவுமே இருந்தது இல்லை. ஏன்னா அமெரிக்காவில் வந்து அவர் இருந்து கருப்பின மக்களுக்காக நிறைய போராடி அவங்களுக்கான உரிமைகளை வந்து வாங்கி தந்தவர். ஆனால் அந்த மாதிரி காந்தி சொல்ல முடியாது எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாபா சாஹிப் சொல்கிறாரு. அந்த இது நடக்கும்போது நீங்கள் காந்தியை சந்திச்சிருப்பீங்க, அப்போ காந்திக்கும் உங்களுக்கும் என்ன கருத்து அங்கே வந்து நீங்கள் உரையாடினீங்க அது எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேடி எடுக்கிறவங்க வந்து பாபா சாஹிப் கிட்டே கேட்குறாங்க. பாபா சாஹிப் சொல்கிறாரு, மெக்னால்டு முன்வைத்த ஆலோசனை, அதாவது மெக்னால்ட் அவர் தான் நம்மளுக்கு வந்து வாக்குரிமை இந்த தனி வாக்குரிமை இதெல்லாம் நம்மளுக்கு வந்து முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார். அது அவர் முன்வைக்கிற ஆலோசனை வந்து எனக்கு வந்து அதில் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் பாபா சாஹிப் கேட்குறாரு, என்ன கேட்குறான்னா, எங்களுக்கு தனி தொகுதி வாக்குரிமையும் பொது தேர்தலுக்கான வாக்குரிமையும் எங்களுக்கு வந்து நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரும் இதுக்கான நம்மளுக்கு உரிமையை தந்துட்டாரு. ஆனால் இதுக்கு வந்து காந்தி வந்து ரொம்ப மறுக்கப்பட்டு தீவிரமாக உண்ணாவிரதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி உண்ணாவிரதம் எடுக்க ஆரம்பிக்கும் போது காந்தி வந்து அதுக்கப்புறம் வட்டமேசை மாநாட்டுக்கு காந்தி வர்றாரு. அங்கே வந்து பேசுகிறாங்க, காந்தி வந்து பேசுகிறாரு, இந்த நாட்டில் வந்து மூன்று சமூக தான் இருக்குது, இந்து முஸ்லீம் சீக்கியர்கள், இது மூன்று தான் இருக்குது. இந்த மூன்று சமூகம்தான் அரசியல் சட்டத்திலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாரு. இந்த கிறிஸ்துவர் அப்புறம் ஆங்கிலேய இந்தியர்களே பட்டியலினத்தவர்கள் இந்த மூன்று மதமும் அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப அந்த வட்டமேசை மாநாட்டில் எதிர்க்கப்படுறாரு. அப்போ எதிர்க்கப்படும் போது இவங்க காந்தி கூட இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய நண்பர்கள்லாம், இவங்கெல்லாம் போய் காந்தி கிட்ட போய் விவாதம் பண்ண ஆரம்பிக்கிறார், எதுக்கு நீங்கள் இதில் கூட இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கிறீங்க, கொடுத்துட்டு போங்களாம், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நீங்கள் எதுக்கு இப்படி கேவலமான ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. அப்புறம் இஸ்லாமு இந்த இந்துக்களுக்கு இந்த முஸ்லீமுக்கு இவங்களுக்கெல்லாம் 10 மடங்கு எல்லாத்துலேயும் உயர்வாக இருக்கிறாங்க, நம்மளை விட உயர்வாக இருக்கிறாங்க. இந்த நிதியுதவிலாம் இருக்குது பார்த்தியா, இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும் போது அப்போ பட்டியல் இனத்தவர்கள்லாம் அதை விட கம்மியாக தானே இருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் எங்களுக்கு கொடுத்தா என்ன, இந்த மூன்று சமூகம் மட்டும்தான் அதில் இருக்கணுமா, எங்களுக்கும் எல்லா உரிமையும் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் வந்து காந்தி கிட்ட வந்து சொல்கிறாரு. எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மறுக்கப்படுறல. அதுக்கு பாபா சாஹிப் போய் கேட்பாரு, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்படும் போது நீங்கள் எதுக்கு அதை மறுக்கப்படுறீங்க, ஏன் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் காந்தி கிட்ட போய் அம்பேத்கர் சொல்லுவார். காந்தியோட அதான் ரொம்ப உயிரான நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவர் வந்து லண்டனை சேர்ந்தவர், அவர் வந்து சொல்கிறாரு காந்தி கிட்ட வந்து சொல்கிறாரு, எதுக்கு நீங்கள் வந்து பட்டியலினத்தவர் மக்களுக்கான கிடைக்கிற உரிமையை எதுக்கு வந்து நீங்கள் மறுக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவரும் காந்தி கூட வந்து சண்டை போட்டு பேச்சுவார்த்தையிலே விவாதம் பண்ணி அதிகமாக விவாதம் பண்ண ஆரம்பிப்பாங்க காந்தி கூட இருக்கிறவங்களே. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, காந்தி கூட இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் கூட நாங்கள் எப்பவுமே துணையாக இருக்க மாட்டோம், எதுக்காக உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் பறிக்கப்படுறீங்க, இப்படிலாம் பண்ணால் நாங்கள் உங்கள் கூட துணையாக எப்பவுமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் முடிவாக காந்தி வந்து உங்களோட கருத்தை ஏற்றுக்கினாரா இல்லை பேரம் பேசினாரா, பேரம் பேசுவாங்களே நீங்கள் ஒத்துக்குங்க நம்ம இது மாதிரி கட்சியில் அந்த மாதிரி உங்கள் கூட பேரம் பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் கிட்ட காந்தி வந்து கேட்குறாரு பேரம் பேசுறதுக்காக. அதுக்கு பாபா சாஹிப் சொல்கிறாரு, பேரம் நல்லா தான் பேசுகிறாரு ஆனால் நான் தான் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு தரலை, என்னுடைய நோக்கம் என்னன்னா எல்லாருக்குமே வாய்ப்பு எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாருமே ஒரே யூக்கலாக இருக்கணும் அந்த ஒரு கருத்து தான் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் இவர் காந்தி கிட்ட வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மக்களை நினச்சி கொஞ்சம் இதுவாக பேச ஆரம்பிக்கிறாரு. நான் எங்கள் மக்களுக்கு இவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவோ உரிமைகள் கிடைக்காம இருக்கும்போது
நான் எவ்வளவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளவும் எங்க மக்களுக்காக பாடுபட்டிருக்கேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு இப்படி பண்றீங்களா இல்ல தெரியாம இப்படி பண்றீங்களா, எதுக்கு நீங்க எல்லாத்துலயும் மறுக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கிட்ட போய் பாபா சாஹிப் சொல்லுவாரு. காந்தி அதுக்குன்னா சொல்லுவாருனா, நீங்க தெரியும் எனக்கு நீங்க எப்படி பாடுபடுறீங்க, அப்படி இருந்துமா நீங்க எல்லாத்தையும் மறுக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்லுவாரு. இந்த உண்ணாவிரதத்துல தான் தீவிரமா இருப்பாரு இல்ல, அவர் ஒருத்தருக்கு அப்புறம் போய் சொல்லுவாரு, நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்களுடைய ராஜ்யம் இங்க நடக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய மக்களை நான் வந்து பலியாட ஆக மாட்டேன், உங்களுக்காக உன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் உன் கூட இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காகவும் என்னுடைய மக்களை எப்பவுமே விட்டு தர மாட்டேன், இது நான் இதுல முடிவா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கிட்ட சொல்லுவாரு. என்னுடைய கருத்து வந்து பத்தி பேச்ச ஆரம்பிச்சார்ல பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், அது வந்து முடிவா காந்தி கிட்ட என்ன சொல்லுவார்னா, இந்த நிலையிலிருந்து என்னால மாற்றா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியா சொல்லிடுவாரு. அப்புறம் பேட்டி எடுக்கிறவங்க வந்து பாபா சாஹிப் கிட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா, அப்ப காந்திக்கு வந்து இது உங்ககிட்ட ஒரு எப்படி எதிர்கொள்ற ஒரு பேச்சா இருந்திருக்கும் உங்ககிட்ட இருந்து, அப்ப காந்தி முடிவா என்னதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் கிட்ட கேக்குறாங்க. அவரு கடைசி வரைக்கும் அவரு தான் மறுத்து கொண்டே தானே இருந்தாரு, அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவர் காந்தி பத்தி லாஸ்ட்ல காந்தி பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரசியல்வாதி அப்படின்னு சொல்லும் போது காந்திக்கு எந்த தகுதியுமே இல்லை, ஒரு அரசியல்வாதியாவும் சரி ஒரு சமூக மக்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சாரா அப்படியும் இல்லை, சரி கூட இருக்கிறவங்களுக்கு செஞ்சாரு அவருக்கு செஞ்சாரு, அது தவிர என்ன செஞ்சாரு அவருக்கு, மகாத்மான்ற ஒரு பட்டம் நான் வந்து முழுக்க முழுக்க எதிர்கொள்றேன், என்னோட வாழ்க்கையில இத்தனை வருஷமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில இன்னும் நான் வந்து காந்திய மகாத்மான்ற ஒரு பட்டத்தை அவர் கூட்டு நான் வந்து அழைச்சது இல்லை, இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு புத்தகம் வாசிக்கும் போது நீங்க தெரியும் உங்களுக்கு என்னோட வாழ்க்கையில வந்து காந்தி வந்து மகாத்மான்ற ஒரு பேரை நான் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்றாரு. இந்த மகாத்மான்ற பேர் வந்து காந்திக்கு வந்து மறுக்கப்பட்டது, இதை நான் ஏத்துக்க மாட்டேன் மகாத்மான்ற பேரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேர்காணல வந்து பாபா சாஹிப் முடிச்சிடுறாரு. அடுத்த நேர்காணல வந்து ஜனநாயகமா கம்யூனிசமா என்ற ஒரு நேர்காணல் வந்து மறுபடியும் பாபா சாஹிப் கிட்ட தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. பிபிசி அப்படின்னா பிரித்தானிய ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம், இந்த கூட்டு தான் பாபா சாஹிப் கிட்ட ஜனநாயகமா கம்யூனிசமா அப்படின்ற ஒரு நேர்காணல் மறுபடியும் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. பிபிசி வந்து கேட்குறாங்க, இந்தியாவில் வந்து ஜனநாயகம் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குதா, இந்தியாவில் வந்து ஜனநாயகம் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது பாபா சாஹிப் சொல்கிறாரு, இந்தியாவில் ஜனநாயகம் வளர்வதற்கு வாய்ப்பு இல்லை, நான் இது உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தேர்தல் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் கிட்டே கேட்குறாங்க இந்த பிபிசி. அப்போ அவர் சொல்கிறாரு, தேர்தல் என்பது வந்து மக்களுக்கான வாழ்க்கையில் அன்றாடம் நம்மளுக்கு உதவிக்கூடிய செயல்களையும் நம்மளுக்கு கல்விக்கும் இந்த மாதிரி உதவி செய்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறோமே தவிர தேர்தல் முறையை வந்து தப்பாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ எல்லாருமே தேர்தல் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, ஆட்களை பார்த்தோ இல்லை சின்னத்தை பார்த்தோ இல்லை ஜாதியை பார்த்தோ, இது பார்த்து தான் நம்ம வந்து தேர்தலை வந்து முடிவு பண்ணுறோம். இப்போ நம்ம தேர்தல் இப்போ வாக்களிக்கிறோன்னா அந்த வாக்களிக்கும் போது ஒரு கழுதை தேர்ந்தெடுக்கிறோமா இல்லை ஒரு கல்விக்கு பயன்படுற மாதிரி தேர்ந்தெடுக்கிறோமானு நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம தேர்தல் வந்து சரியான முறையில் பயன்படுத்தினா தேர்தல் முக்கியமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்கிறாரு. பிபிசி கேட்குறாங்க பாபா சாஹிப் கிட்ட, ஒரு சமமான கட்டமைப்பு எல்லாருக்குமே கிடைக்கணுன்றது தானே உங்களோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அதுதான் என்னோட குறிக்கோள், எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு, எல்லாருக்குமே சமமாக இருக்கணும், அந்த ஒரு ஜாதி இந்த இதுவும் இல்லாமல் எல்லாருமே ஒன்றா இருக்கணுன்றது தான் என்னுடைய மைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் இந்த பிபிசி கேட்குறாங்க, இப்போ ஒரு பிரதமரே ஒரு மேடையில் வந்து ஒரு ஜாதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து பேசும்போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு பாபா சாஹிப் சொல்கிறாரு, இந்த மாதிரி பேச்செலாம் கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு, இது எப்பவுமே மாற்ற முடியாது, அப்படி மாற்றணும்னா அவர் ஒரு சமூக இதுவாக இருக்கணும், கல்விக்கு பற்றி பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இது எப்பவுமே மாறாது, அது பற்றி மட்டும்தான் பேசினிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்கிறாரு. இப்போ இது
இப்ப இது மாதிரி பேசினாங்களா, இது இப்ப பிபிசி வந்து கேக்குறாங்க, இப்ப இது மாதிரிலாம் நடக்க கூடாது, இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதெல்லாம் எப்பவுமே மாறாது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாரு. இவர் வந்து சொல்றாரு, பாபா சாஹிப் சொன்னார்ல இந்தியாவில் வந்து ஜனநாயக வளர்த்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அதுக்கு கேட்குறாங்க, ஏன் வந்து இந்தியாவில் ஜனநாயக வளராதுன்னு சொல்றீங்க, அதுக்கு எதனா தீர்வு இருக்கா அது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் கிட்ட கேட்குறாங்க. ஜனநாயக வளர்த்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது பாபா சாஹிப் சொல்றாரு, இப்போ ஒரு அமெரிக்காவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப், ஏன்னா அங்கே வந்து ஜனநாயகத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கையாளுறாங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கும் சரி அவங்க வாழ்க்கையில் ஒரு பொறியியல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சமமான வாய்ப்பு வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ஜனநாயக முறையில் வந்து கரெக்டாக கிடைக்குது, ஆனால் அது வந்து இந்தியாவில் எப்பவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மறுபடியும் பிபிசி வந்து கேட்குறாங்க, வரத்துக்காச்சும் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாபா சாஹிப் சொல்கிறாரு, கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த சிக்கலை வந்து எப்படி வந்து இந்த சிக்கலை ஜனநாயகம் வளர முடியாதுன்னு சொல்கிறீங்களா, அப்போ இந்த சிக்கலை வந்து எப்படி வந்து இந்தியாவை மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி மீட்கணுன்னா வர அரசியல்வாதிகளை பொறுத்து இருக்கு, நம்ம தானே வாக்களிக்கிறோம், நம்ம வாக்கு கரெக்டான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தா ஜனநாயகம் எப்படி கரெக்டாக போகல, அந்த மாதிரி வர அரசியல்வாதிகள் பொறுத்து இருக்கு ஜனநாயகம் வளருமா வளராதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜனநாயகம் வந்து வளரலன்னா இந்த முழு கட்டமைப்பும் அழிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் கிட்ட கேட்குறாங்க. கண்டிப்பாக அழிஞ்சிடும், இது ரொம்ப சீக்கிரமாக அழிஞ்சிடும். இப்போ பில்டிங் பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பிராமணர்கள் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, நம்ம கீழே வீக்காக தானே இருக்கிறோம், அப்போ எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு கட்டமைப்பு ஒன்றா சேரும் சமமாக, அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு. அது இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு கட்டமைப்பு வந்து அழியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும், எப்பயுமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்கிறாரு. அதான் இந்த எடுத்துக்காட்டு சொல்லி இந்த மாதிரி ஒன்றா இருந்தால் தான் கூட்டமாக சமமாக எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதோடு அம்பேத்கர் நேர்காணல்கள் முடிஞ்சு விட்டது. இது மொழியாக செஞ்சவங்க வந்து பா பிரபாகர், சாந்தகுமார். இந்த புக்கு மொழியாக செஞ்சவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த உரையாடல் மூலமாக வாய்ப்பு கொடுத்த அறிவுச்சுடர் இரவு பாடசாலைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உரையாடல் மூலமாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த அறிவுச்சுடர் இரவு பாடசாலைக்கு ரொம்ப நன்றி. இதில் பாபா சாஹிப் ஒரு கருத்து சொல்லியிருப்பாருல்ல, எங்கள் மக்களுக்கு எல்லா உரிமையும் கிடைச்சிட்டா அவங்க அதை பாதுகாத்துப்பாங்கன்னு, அந்த அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ செஞ்சுன்னு இருக்கோம்னு எனக்கு தோணுது. நிறைய புத்தகத்தை படிக்கணும், இன்னும் உங்ககிட்ட புத்தகத்தை படித்து என்னோடய கருத்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு ஆசை. எல்லாருமே புத்தகத்தை படித்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்து நீங்களும் நிறைய புத்தகத்தை வாசிங்க, உங்கள் கருத்தை எங்ககிட்ட பதிவு பண்ணுங்கள், நாங்களும் மற்றவங்கிட்ட என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறோம். ஜெய்பி ஜெய்பி. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்னும் தாரக மந்திரம் சொன்னவர் நீ.